அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 25 ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். எங்கு உயர்ந்த எண்ணம் உள்ளதோ அங்கு நல்ல சிந்தனைகள் உருவாகிறது. நல்ல சிந்தனை உருவாகின்ற வேளையில் நல்ல வார்த்தைகள் வெளிவருகின்றது. நல்ல வார்த்தைகள் வெளிவருகின்ற வேளையில் நல்ல செயல்களால் சான்று பகர முடிகிறது. புனித இன்னாசியார் ஆன்மீக பயிற்சியல் நூலில் எண்ணங்களை 3 வகையாக கூறுகின்றார். 1, என்னுடைய சுய விருப்பம் உரிமை இவற்றிலிருந்து பிறக்கும் எண்ணங்கள். எனவே இவையெல்லாம் முற்றிலும் என்னுடைய எண்ணங்களே. மற்ற 2 வகை எண்ணங்களும் எனக்கு வெளியிலிருந்து வருபவை. 1, தூய் ஆவிடமிருந்து வருபவை. மற்றொன்று தீய ஆவிடமிருந்து வருபவை. வள்ளுவர் 467 குறளில் கூறுகிறார், எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணோம் என்பது இழுக்கு. இதன் விளக்கம், செய்யும் செயலை முடிக்கும் வகையினை ஆராய்ச்சி செய்து செய்ய தொடங்குக. தொடங்கியபின் அதன் முடிவை எண்ணி கொள்ளலாம் என்பது தவறு. இன்றைய வாசகங்கள் வழியாக, முதல் வாசகத்தில் கடவுளின் எண்ணங்கள் மனிதர்களின் எண்ணங்கள் அல்ல. அவருடைய எண்ணங்கள் மிக உயர்ந்தவை. அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார், மன்னிப்பை தாராளமாக வழங்குகிறார், தீயவர் திருந்தி வர பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றார். நற்செய்தி வாசகத்தில் திராட்சை தோட்டத்தில் வருகின்ற நிலக்கிழார் எண்ணம், எல்லாருக்கும் வேலை கொடுத்து முந்தியவரையும் பிந்தியவரையும் சமகூலி வழங்குகிறார். கூலி பேசி வேலைக்கு அனுப்பியதால் அவிடம் குற்றம் இல்லை. கடைசி வந்த நபருக்கு முதலில் வந்து வேலை செய்த நபர் போல் ஊதியம் வழங்கப்பட்டது நிலக்கிழாரின் பெருந்தன்மையை, உயர்ந்த எண்ணத்தை சுட்டிக்காட்டுகிறது. எங்கெல்லாம் உயர்ந்த எண்ணம் உள்ளதோ அங்கெல்லாம் தன்னை கடந்து பிற நல செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறது. துன்புறும் மக்களுக்கு தனி கவனம் செலுத்தி உதவி புரிய முடிகின்றது. இன்றைய 2 வாசகத்தில் திருத்தூத பவுல் இயேசுவை மையமாக கொண்டு வாழ்கின்றார், பணி செய்கின்றார். இதற்கு பின்னணியாக பவுலின் அழைப்பில் அவரது தவறான எண்ணம் இயேசுவால் அகற்றப்பட்டது. புது பார்வை பெறுகின்றார், புதிய எண்ணத்தோடு பணிபுரிகின்றார். இத்தகைய புதிய சிந்தனை நமது எண்ணத்தில் இருத்தல் வேண்டும். எதிர்மறையான எண்ணம் அகற்றப்பட்டு நேர்மறையான எண்ணம் உருவாக்கப்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறைவனின் உயர்ந்த எண்ணத்தை ஏற்று செயல்படுகின்றேனா? என்னுடைய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்கின்றேனா? என்னிடம் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி வாழ்கின்றேனா? மந்தாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயர்ந்த எண்ணங்களை ஏற்கவும் எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி நேர்மறையான எண்ணங்களை ஏற்று வாழவும் வரம் தாரும். ஆமீன்.